10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, திமுகவிற்காக 20 ஆண்டுகள் ஸ்டாலின் உழைத்தார் என்பதை மறுக்க முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி பேசினார். சேலம் மாவட்டம் வீரம்பாளையத்தில் நடந்த அதிமுக கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அவர் பேசுகையில், அதிமுக அரசின் திட்டங்களால் மக்கள் பயனடைந்தனர், ஆனால் இப்போது கடன் வாங்கி மகளிர் உரிமை தொகை, பேருந்துகளில் இலவச பயணம் போன்ற அறிவிப்புகளை திமுக நிறைவேற்றி வருகிறது. அதிமுகவில் ஸ்டாலின் 20 ஆண்டு காலம் உழைத்தார் என்பதை மறுக்க முடியாது, ஆனால் கட்சிக்காக எந்த உழைப்பும் இல்லாமல் உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளார். திமுகவில் உழைப்பவர்களுக்கு மரியாதை கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்கள் தலைமை கட்சியை வெளியே விமர்சிக்க மாட்டார்கள், ஆனால் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் வெளிப்படையாக திமுக அரசை குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நடவடிக்கைகளை வைத்தே திமுக கூட்டணியில் பிளவு இருப்பதாக அதிமுக தெரிவித்தது என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். பின்னர் தாவேக மாநாட்டில் அதிமுகவை விஜய் விமர்சிக்காதது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு, அதிமுக குறித்து விஜய் பேசாததற்கு மற்றவர்கள் வருத்தப்பட தேவையில்லை, மக்களுக்காக பணியாற்றிய அதிமுகவை விஜயால் எப்படி விமர்சிக்க முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார்.